அடுத்து விரைவு செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் கிராம பஞ்சாயத்துக்களை கண்ணாடி இழை மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் பாரத் நெட் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை அந்நிறுவனம் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுடன் கையெழுத்திட்டது. இந்நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை முதன்மைச் செயலர் நீரஜ் மித்தல், கண்ணாடி இழை நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஏ கே கமல் கிஷோர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழுவின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பாக சட்ட விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் நடராஜன் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா நீதிமன்றங்களுக்கும் சென்று இந்த வாகனம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் டாடா மோட்டாருடன் இணைந்து பான் இண்டியா கார் ரேலியை நடத்துகிறது. இதன் ஒரு பகுதியாக பயணத்தில் பங்கேற்றுள்ள வீரர்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்தனர். பின்னர் திலகர் திடலில் உள்ள ஸ்தூபிக்கு மரியாதை செலுத்திய பின்னர் இந்த கார் ரேலியை தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இயக்குநர் அமல்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தேசிய மாணவர் படை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியான ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் சென்னையில் இன்று அடையாறு பகுதியில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. இதனை பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து அடையாறு குமாரராணி மீனா முத்தையா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்தியது. பிளாஸ்டிக் இல்லாத சென்னை மாநகர் என்பதை வலியுறுத்தி இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகர தெற்கு மண்டல துணை ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் ககலான் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் குருபாபு பலராமன், கல்லூரி நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் ஏக்கருக்கு 10 டன் என்ற அளவில் கத்தரிக்காய் மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நடப்பு பருவ காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம், ராயக்கோட்டை, கிளமங்கலம், சூளகிரி, பேரிகை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2000 ஹெக்டேர் பரப்பளவில் நீள வடிவ கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அரசின் வேளாண் விற்பனை நிலையங்களில் குறைந்த விலையில் கிடைக்கும் தரமான விதைகளை வாங்கி பயிரிடப்பட்டதால் தற்போது எதிர்பார்த்த விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.